இந்த விகாரெல்லாம் கிட்டத்தில் வந்தது தான் அப்படின்னு இலங்கை நாட்டில் மட்டும் இல்லை உலகம் பூரா இருக்க தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு இது ஒரு முருகனுக்கான கோவிலாக இருந்தது, இப்போ ஒரு புத்த விகாரையாக மாறிடுச்சு. காட்டு வழி என்பதால் திருடர்களும் கொடிய மிருகங்களும் உள்ளதால் மாலை 4 மணிக்கு பின்னர் மலை ஏறுவது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த காட்டை சுற்றி நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. நம்ம வர்ற வழியில் குரங்கெல்லாம் கூட பார்த்துருப்போம், ஆனால் குரங்கெல்லாம் தாண்டி நிறைய ஆபத்தான மிருகங்கள் இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் டே டைமில் ஏறி இறங்க பாருங்கள். ஈவினிங் ஆன பிறகு ஏறினீங்கன்னா இறங்கும் போது நைட் ஆயிரும். ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லிங்கேஷ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இருக்க ஏழுமலை அடிவாரத்தில் தான் இருக்கேன். இந்த ஏழுமலை அடிவாரத்தில் இருந்து ஏழுமலையில் இருக்க மலை உச்சியில் இருக்க முருகனை தரிசிக்க போகிறத பற்றின வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் இல்லாமல் என்னோட நண்பர்கள் எல்லாருமே இப்போ ஏறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் வந்து இங்கே தண்ணீர் பந்தல் செய்யலான்ற ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்திருந்தோம். அது எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போது மலை ஏறுறதுக்கான எல்லா இதுவும் நடந்துகிட்ருக்கு. மலை அடிவாரத்தில் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஏழுமலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வெஹிக்கிளில் போகிறதுக்கு இங்கே வந்து நம்ம புக் பண்ணி இந்த வழியாக வெஹிக்கிளில் போகலாம். ஆனால் இப்போ வந்து வெஹிக்கிள் மேலே போயிருக்கு, இப்போதைக்கு எந்த வெஹிக்கிளும் வராதனால எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து படி வழியாக நடந்து தான் மேலே போக போகிறோம். ஸோ நம்ம இந்த படி வழியாக தான் ஆரம்பிக்க போகிறோம். முருகா போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போவோம். நிறைய இடத்துல கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுப்பேன். நம்ம மலை ஃபுல்லாக ஏறி முடிக்க மட்டும் நம்ம வீடியோ எடுத்தோம்னா பெரிய வீடியோ வரும். போன முறை அப்படி தான் ஆச்சு அப்படின்றதால இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி தான் எடுப்பேன். தம்பி ஹாய் சொல்லு. ஹாய். 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 சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க சொல்லு தம்பி. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம். வெல்ல தட்டி விட்டுருங்க. ஆ, அதையும் தட்டி இருக்கேன். முன்னாடி போய் பார்க்கலாம். நம்ம ஏற வேண்டியது ஃபர்ஸ்ட்டு சிவன் கோயில் தான் இருக்கும். இந்த சிவன் கோயிலில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு கடந்து போகணும். பின்னாடி இருக்க இந்த சிவன் கோயில் தான் ஃபர்ஸ்ட் கோயில். இதெல்லாம் தாண்டி நம்ம மேலே போக போக நிறைய கோயில் மேலே இருக்கும். இப்போ ரொம்ப தூரம் மேலே ஏறி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோவில் இருக்குது. இந்த கோவில் ஆனால் இது என்ன கோவில்? ஆ, இது வந்து ஒரு பிள்ளையார் கோவில். கீழே நம்ம சிவன் கோவில் பார்த்துருந்தோம். இது அதுக்கு அடுத்தபடியாக இருக்க ஒரு பிள்ளையார் கோவில். இங்கேயும் நிறைய பூஜைகள் அதெல்லாம் நடக்கும். இதையும் தாண்டி நிறைய கோவில் வந்து மேலே இருக்குது. நம்ம எல்லா கோவிலையும் பார்க்கலாம். நம்மளோட வந்த நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. நான் வீடியோ எடுத்து எடுத்து வரனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லாட்டி நானும் ரொம்ப ஸ்பீடாக முன்னாடி போகலாம். ரொம்ப தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. எங்கடா அவனுங்க அந்த இருக்கானுங்க? எல்லாருமே இங்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க. அந்த அண்ணா வந்து ஒரு வாழைப்பழம் தான் எடுத்துகிட்டு போகிறாரு, எத்தனை குரங்கு வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த நம்ம ஏறுற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு இருக்கும். அது இல்லாமல் நம்ம நைட் டைமில் வந்து நிறைய விலங்குகள்லாம் இருக்கும். ஆனால் பகல் டைம் வரனால குரங்குகளை மட்டும் நிறைய பார்க்கலாம். அதையும் தாண்டி நிறைய ஆபத்தான மிருகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் இங்கே வந்து அப்படி பார்த்தது கிடையாது. ஐய், அழகாக சாப்பிடுது இல்லை, ஆனால் தனியாக சாப்பிடுது. இவங்க எல்லாம் சும்மா ரெண்டு வாய் பார்க்குறாங்க, ஒரு மட்டும் தனியாக சாப்பிட்றாரு. பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, இது போதும், நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் போகிற வழியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து போவோம். இப்போ நம்ம வந்து மூணாவது கோயில் தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு காளி கோவில். இந்த கோயில்லையும் நிறைய தரிசனங்கள் பூஜைகள்லாம் நடக்கும். மேல அங்க இருக்கு, அங்க நான் சொன்னதான் இப்படி வளைஞ்சு இப்படி தான் போகும். இங்க இருக்கு, அங்க இருந்து வந்து இப்படி 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 வளைஞ்சு திரும்ப ஒரு வாழை வளைஞ்சு இப்படி நேரா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி இப்படி. ஆ, டேய் இருக்கியாடா, என்னடா கண்ணாடி எல்லாம் போட்டு கோயிலுக்கு வர விளங்கவே இல்லடா, வாடா. கண்ணாடி எடுத்து போறதுல கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல. இன்னொரு கண்ணாடி யாரு? இவருடையா? தம்பியில கண்ணாடியே தான் அவன் வாங்கி போட்டிருக்கான். ஆனா கண்ணாடி போட்டுருக்கதே விளங்கல. ஆனா கோயிலுக்கு போகும் இப்படி போறது சரியில்லை. உனக்கு வார்னிங். உன்னதான் பார்ட்னருக்கு வச்சிருந்தேன், கடைசியா பாத்தீங்கன்னா அரவாசில எஸ் ஆயினான் தம்பி.
ஐஸ்கிரீம் வந்து மேலே போய் வாங்குவோம். மேலே போய் வாங்குவோம். ஓட தண்ணி இப்போ தானே உட்காந்துருந்தீங்க, அதனால டயர்ட் இருக்காது. இப்போ மேலே போகும்போது டயர்ட் ஆயிடுவோமா, போனோடனே குடிப்போம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? எத்தனை பேரும் ஒன்று ரெண்டு அண்ணன் ஆள்லாம் கவுண்ட் பண்ணுறத பார்த்தா அண்ணன் வந்து இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு. ஆறு தம்பி, தம்பி இந்த முறை புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. தம்பி பேர் வந்து என்ன, ஐயோ மறந்துட்டேன், என்ன பேர்? சுரேந்திரன். ஆ சுரேந்திரன் ஒன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஓடிட்டுருக்கு அந்த பதினொன்று அண்ணன் வந்து எல்லாத்தையும் வச்சு பெரிய லெக்சர் கொடுத்துட்ருக்காரு. என்னன்னு கேட்போம். அண்ணன் பழனி மலை போன கதையை தான் சொல்லியிருக்காரு. பழனி மலை இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. கேபிளில் போனது இல்லை. பழனி மலை போயிட்டு கேபிளில் வந்தாரா? எத்தனை பேர் போகலாமா அந்த பாக்ஸில்? எவ்வளோவா டிக்கெட்? ஒரு பெட்டிக்கு நாலு பேர், அப்போ அஞ்சு பெட்டி போகலாம். அம்மா சரி, 520 தம்பி பெருசாக கண்டுபிடிச்சிட்டான். அண்ணன் வந்து பழனி மலை போன கதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஏறி வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அப்புறம் ஏறலாம் அப்படின்றது தான் பிளானு. முன்னாடி கடையில் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் போடலான்னு வந்தால் உள்ளே பாருங்க, குழவி இருக்குது, தேம்போச்சு, நம்ம கொத்துனா சரி. ஆனால் இது கொத்தாதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஐஸ்கிரீமில் இருக்க அந்த இனிப்பெல்லாம் சாப்பிடுதான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம அப்படியே மேலே போவோம். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காட்டு வழியில் தான் நம்ம நடந்து போகிறோம். நடுவில் படி இருக்குது, ஆனால் ரெண்டு பக்கமுமே காடு தான். ஆனால் இங்கே கதிர்காமத்துக்கு வந்து இந்த ஏழு மலைக்கு ஏறினவங்களுக்கு தெரியும், இந்த காட்டு வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே வெயில் இருக்க டைமும் ஏறி இறங்குறது பெட்டரு. நம்ம நாங்கள் கூட ஏறுறது இப்போ நாங்கள் இறங்கும்போது நைட் டைம் ஆயிரும். நைட்டுக்கு நம்ம இங்கே வரும்போது மேலேருந்து கீழே இறங்குறது நமக்கு சேஃப் இல்லை. ஏன்னா இந்த காட்டை சுற்றி நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. நம்ம வர்ற வழியில் குரங்கெல்லாம் கூட பார்த்துருப்போம். ஆனால் குரங்கெல்லாம் தாண்டி நிறைய ஆபத்தான மிருகங்கள் இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் டே டைமில் ஏறி இறங்க பாருங்கள். பாய் சோனி, ஏசி பாய் சோனி சொல்லுங்களேன். ஹாய் ஹாய் ஹாய், போப்போம் வா போ பார்த்துடா. நம்மளும் அப்படியே மேலே ஏறுவோம். மலையேற ரூட்ல பாத்தீங்கன்னா நிறைய பழங்கள் கீழே கிடக்கும். இந்த மாதிரி சிவப்பு சின்ன சின்ன பழங்கள்லாம் கிடந்துச்சு. நான் கூட இதுவும் ஏதோ வேற ஒரு காய் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அண்ணா சொன்னாரு இது வந்து ஒரு பழம். இந்த பேர் சொன்னார், மறந்துட்டேன். அதை தெரிஞ்சவங்க நீ யாராவது கமெண்ட் பண்ணலாம். இப்போ தான் சொல்லிட்டு போனாலும் அதுக்குள்ள மறந்துட்டேன். அந்த மரம் வந்து இது. இன்னொன்று பக்கத்துலேயே பாலப்பழம் ஜஹ்னா சைடு அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து பாலப்பழம் மரம். ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, டேஸ்டெல்லாம் மறந்துட்டு. இது வந்து வீரப்பழமாக என்னமோனு சொன்னேன், அது மறந்துட்டேனே. ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஏறுற வழியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் இந்த பழத்தோட மரம் தான் இது. இது வந்து பாலப்பழம் மரம். இதா இதா நான் சொன்ன அந்த பாலப்பழம் பெரும்பாலும் ஜஃப்னா சைடில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மரம் தான் நம்ம கீழே பார்த்துருந்தோம். இதுலேயும் ஒரு மரம் இருக்குது. இதான் அந்த மரம் இதா? பெரிய மரம்னா இதான் இந்த பாலப்பழத்தில் அந்த மரம். இந்த பழம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அடுத்ததுல நிறைய குரங்கு இருக்கனால இதில் வந்து நம்ம என்னால் பறிக்க முடியாது. மரமும் ரொம்ப பெருசு. இதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் சாப்பிட முடியாது. குரங்கு கடிச்சிட்டு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பாலப்பழம் சாப்பிட்றியா? குரங்கு சாப்பிட்டு போட்டிருக்கோம்டா, வேணாம் நான் சும்மா காட்டலாம் அப்படின்னு. ஓ இது தானே மரம்னா? இது இது அந்த பெரிய மரம். இந்த இருக்கு இந்த பெரிய மரம் பாலப்பழம் மரம். கீழே ஒரு ரெட் கலர் பழம் இருந்துச்சு, அதுவும் ஒரு பழமா? என்னமோ பழம் சொன்னார் அண்ணன். என்ன பழம் சொன்னார்? சூரப்பழம். அது வீரப்பழம் தம்பி சொல்லியிருக்காரு. தம்பி தேங்க்ஸ் சொல்லு. ரெட் கலர் பழம் பேர் என்னது? வீரப்பழம். தேங்க்யூ, நான் அந்த பேரை மறந்துட்டேன். முதல்ல அண்ணா சொன்னார், இப்போ தம்பி தான் அந்த பழத்தை ஞாபகம் காட்டியிருக்காரு. தம்பி பேர் என்னது? லிவினேஷ். நான் எங்கேருந்து வரீங்க? அக்கறை பற்றா? சரி சார். உங்களோட பேர்? சுஜித்தா. எப்போ வந்தீங்க? நேட்டா. எங்கே தங்கியிருக்கீங்க? கோயில்லையா? யார் வந்தீங்க? அப்படியா? சரி சரி, வாங்க போவோமா மேலே. உங்களுக்கு தெரியுமா பாலப்பழம் வீரப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படியா? வீரப்பழம் எப்படி டேஸ்டில் இருக்கும்? நல்ல பாலப்பழம், கொஞ்சம் பாலப்பழம். ஓ வீரப்பழம் இனிப்பு, ரெண்டுமே இனிப்பு. நல்லா இருக்கு. அப்படியா?
சரி சரி, நான் உங்கள் ஊருக்கு வந்தால் வந்து ட்ரை பண்ண சாப்பிட்டு பார்க்குறேன். நான் இந்த இருக்குது தானே கண்டுபிடிச்சேன், வீரப்பழம் பேரை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மட்டும்தான் ஏறிட்டு இருந்தோம், வந்தப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சொந்தங்கள் கிடச்சது, ரெண்டு சின்ன பசங்க தான். எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறாங்க பாருங்கள். இப்போது நம்ம ரொம்ப தூரம் ஏறி கிட்டத்தட்ட மலைக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா மாடசாமி கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. பெரும்பாலும் மாடசாமி கோயில்ன்றது கிராமிய வழிபாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மாடசாமி கோயில். இப்போ நம்ம கீழேருந்து நடந்து மேலே மட்டும் வந்துட்டோம். நம்ம நடுவில் இருந்த நாலு கோயிலுமே பாஸ் ஆகிட்டோம். ஒன்று வந்து சிவன் கோயில், அடுத்து விநாயகர் கோயில், அதுக்கப்புறமா காளி கோயில், கடைசியாக இருந்தது தான் நம்ம இப்போ பார்த்த மாடசாமி கோயில். இது எல்லாம் முடிய பின்னாடி இருக்க அந்த பெண்டு தான்னா மேலே நம்ம வர வேண்டிய அந்த ஏழுமலை கோயிலுக்கு போயிடலாம். காட்டு வழி என்பதால் திருடர்களும் கொடிய மிருகங்களும் உள்ளதால் மாலை 4 மணிக்கு பின்னர் மலை ஏறுவது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இங்கே திருவிழா சீசன் போயிட்டுருக்கு அப்படின்றதால தான் இப்போ 4 மணிக்கு பிறகு நிறைய பேர் ஏறிட்டுருக்காங்க. நாங்களே இப்போ கிட்டத்தட்ட 5 மணி ஆகுது, அந்த டைம் தான் ஏறிட்டுருக்கோம். நம்ம கீழே இறங்கும்போது எப்படியும் 6 மணி தாண்டிடும். இறங்கும்போது ஈவினிங் டைமில், அதாவது நைட் டைமில் நம்ம இங்கே வரும்போது நிறைய மிருகங்கள் அதோட திருடர்களோட தொல்லைகள்லாம் இருக்குது அப்படின்றதுனால தான் 4 மணிக்கு பிறகு ஏற வேணாம் அப்படின்னு போட்டிருக்கு. மக்களே, நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இங்கே இருக்குது இந்த கட்டிடங்கள்லாம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவுமே கிட்ட வந்துட்டோம். இந்த பெண்டு தானே மேலே கோயில். கீழேருந்து நிறைய பேர் இப்படி ஏறிட்டுருக்காங்க. ஒரு வயசான அம்மா பார்த்தீங்கன்னா தெரியும், வேலோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டுருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் பார்க்கும்போது நமக்குள்ள களைப்பெல்லாம் அப்படியே போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய அந்த ஏழுமலையோட உச்சிக்கு வந்துட்டோம். பின்னாடி தான் அந்த கோவில் இருக்குது, ஏழுமலை. மலையில் இருக்க கோவில், பெரிய கோவில். இந்த கோவிலுக்கு வர வேண்டியதாக நம்ம கீழேருந்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தால நடந்து வேலை மட்டும் வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்பவே இதமாக இருக்கும். நம்ம கீழேருந்து எவ்வளோ டயர்டோடு மேலே வந்தாலும் அந்த டயர்லாம் எதுவுமே நமக்கு விளங்காது. சொல்லியம்மா, இங்கே வந்து நிறைய பேர் நேர்த்தி வச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, நான் முதல்ல வீடியோவில் காட்டினேன், வயசானம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களாம் நடந்தே இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து நிறைய சப்பாரி சேவைகள் கூட இருந்தாலுமே அவங்க நடந்தே மேலே இந்த முருகனை தரிசிக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்களும் நடந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி 6-7 தடவை இங்கே நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் மேலே ஏறும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். இந்த முறையும் அதே மாதிரி தான், மேலே ஏறும்போது எனக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸான ஒரு ஃபீலிங், ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம உள்ளுக்கு போகலாம் கோயில் உள்ளுக்கு, ஏன்னா கோயில் உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல. நம்மளுக்கு அதை காட்டலாம் அப்படின் தான் யோசிச்சா கோயிலுக்கு முன்னுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது. நம்ம மேலே போயிட்டு மேலே இருக்க இடத்துல நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ ஏழுமலையில் இருக்க மெயினான கோயில் வந்து இதுதான். இதுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது. இருந்தாலுமே நிறைய பேர் உள்ளுக்கு வீடியோ எடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேணாம் அப்படின்றதால தான் நான் வந்து உள்ளுக்கு வீடியோ எடுக்கலை. எனக்கு அதில் பெரிய அளவுக்கான எந்த விருப்பமும் இல்லை. அதுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கும்போது நம்ம போயிட்டு அதை வீடியோ எடுக்கிறது சரியில்லை. இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு வியூன்னு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. வா, சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே போயிருக்கோம், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்ணு கேட்டில் தூரத்துலேருந்து ஃபுல்லாகவே யாழ காட்டுக்கு சொந்தமான ஏரியா தான். அங்கே தெரியுதில்ல, அதான் வள்ளிமலை. நம்ம அதுவும் காட்டு வழியாக நடந்து போகணும். அது ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும், ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு பயணம்தான் அது. ஆனால் நமக்கு வந்து இப்போவே 5:30 ஆகுது அப்படின்றதால நமக்கு அங்கே போக முடியுமா அப்படின்னு தெரியாத. பெரும்பாலுமே நாங்கள் போகிறது இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டைம் வேணால் வந்து அது ஒரு வீடியோவாக நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த முறை ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனால் நமக்கு அங்கே போகிறதுக்கான டைம் போதாமல் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு இங்கே வந்தோம்னா எப்படியுமே 7 மணி ஆயிரும். அதையும் தாண்டி நம்ம கீழே போகணும் அப்படின்ற டைமும் நமக்கு டைம் போதாது அப்படின்றதால தான். மேலே வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு அரச மரம் இருக்குது, அங்கே வந்து ஒரு புத்த விகாரம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு வேல். அந்த வேலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த விகாரையெல்லாம் கிட்டத்தில் வந்தே தான் அப்படின்னு இங்கே உள்ள இந்த இலங்கை நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்க தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு இது ஒரு முருகனுக்கான கோவிலாக இருந்தது, இப்போ ஒரு புத்த விகாரையாக மாறிடுச்சு. நம்ம வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு ஆக்கள் தான். இருந்தாலும் நம்மளோட அடையாளங்கள் நம்ம என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு கொள்கை. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போய் பார்க்கலாம். இதுதான் நோ என்ட்ரி, இதுக்குள்ளே போக முடியாது. இது கோவிலாக என்னென்னு தெரியல, ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க போல். நோ என்ட்ரி போர்ட் போட்டிருக்கு. நம்ம மேலே போகலாம். நான் சொன்னேன்ல அந்த அரச மரம், அதை சுற்றி
பௌத்தர்களுக்கான அந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நான் சொன்ன அந்த விகாரை. விகாரைக்குள்ளே நம்ம போகலாம், ஆனால் அங்கே போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க சரியில்லை, அதனால் வீடியோ எடுக்க போகிறதில்ல. இதில் ஒரு கோவில் இருக்குது. இது என்ன கோவில் அப்படின்னு சரியாக தெரியல. பெரும்பாலும் கிருஷ்ணருக்கான கோவில் நினைக்கிறேன். கையில் சக்கரமெல்லாம் இருக்குது, ஆனால் சிங்களத்தில் போர்டு போட்டதுனால என்ன கோவில்னு தெரியல. இதுக்குள்ளே விளக்கேற்றைக்கான இடங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. எல்லா கோயிலையும் இருக்கக்கூடிய மாதிரி இடம் தான். நான் போன முறையும் வந்தப்போ இந்த விளக்கை பார்த்துருந்தேன். 2016-2015 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. WA என்னமோ பேர் போட்டிருக்கு. அவர் வச்ச விளக்கா அப்படி, இதுக்கு விளக்கு என்ன சரி, வேறு தனியாக கதை இருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஒரு வெண்கல விளக்கு தான், வெண்கலத்தாலான ஒரு விளக்கு. இதுக்குன்னு தனி கதை இருக்கலாம் அப்படிலாம் தெரியல. ஆனால் விளக்கு வந்து ஃபுல்லாக மூடி இருக்குது, யூஸ் பண்ணாத ஒரு விளக்கு. நான் சொன்னேன்ல அந்த வேல் வந்து அதான். இந்த கதிர்காம மலைக்கான ஒரு வரலாறே அந்த வேல் தான். இந்த வேல் வந்து ரொம்ப சமீபத்தில் வைக்கப்பட்ட வேல்னு சொல்கிறாங்க. இது முருகனால் எரியப்பட்ட வேல் இருக்க இடம் அப்படின்னு கூட இந்த இடத்த சொல்கிறாங்க. வளமையாக நாங்கள் இங்கே வந்தால் இந்த வேலுக்கு வழிபாடு செய்கிறது வழக்கம். கீழேருந்து சுமத்துட்டு வர அவளை வந்து நாங்கள் இங்கே வந்து செஞ்சு இந்த வேலுக்கு வழிபட்டு இங்கே உள்ள பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்போம். அதை நாங்களும் சாப்பிடுவோம். நான் போன வருஷம் வீடியோவில் அதை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் அதே தான் பண்ண போகிறோம். அந்த வீடியோ நான் வீடியோ காட்ட முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம போயிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். என்னோடய சேனல் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் மீ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும். இங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கு, அதாவது சிவன் கோயில். அதுக்குள்ளே நம்ம போய் வழிபாடு செய்யலாம். ஆனால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கிற எனக்கு விருப்பம் இல்லை. நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இதெல்லாம் எல்லா கோயிலும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் தான். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது தனியான விளக்கங்கள்லாம் தேவைப்படாது. பட் மேலே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் காட்டணும்னு யோசித்தேன். அதனால தான் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்து இது எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இங்கே வராத நிறைய பேர் இருப்பாங்க. கதிர்காமம்ன்ற ஒரு இடம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் காட்டின விஷயங்கள் தான் மேலே இருக்குது. இதையும் தாண்டி நிறைய பூஜைகள் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே அமைதியான, நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே பெரிய புத்த விகாரை தெரியுது இல்லை, அதுக்கு பக்கத்தில் தான், அதுதான் பெரிய கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நைட்டுக்கு தான் அங்கே போகிற பிளான் இருக்குது. இந்த பக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்து சிவன் கோயிலுக்குல ஈஸ்வரன் கோயில் அந்த பக்கம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், போட் போட்டுருந்துச்சு. அந்த கோவில் தான் இது. பைக்கில் வந்து இறங்குறவங்களுக்கான இடம் வந்து கீழே இந்த பக்கம் இருக்குது. பார்க்கலாம், இதான் அங்கே இருக்குல்ல கீழேருந்து. அப்பா செம்ம காற்று. கீழேருந்து வாகனத்தில் வரவங்க வந்து அந்த இடத்துல தான் இறங்குவாங்க, போகிறவங்களும் அதில் தான் ஏறணும். இங்கேருந்து நிறைய பேர் திரும்ப கீழே போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலே பார்க்குறதுக்காக வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் டைம் வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. நாம் போயிட்டு அந்த பூஜைகள்லாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வேலுக்கு பூஜை செய்கிறதுக்காக வேலை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து வேலுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க. அவள் அவங்களும் கொண்டு வந்து செஞ்சு இந்த வேலுக்கு பூஜை செஞ்சுட்டு போயிருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சு பூஜை பண்ணக்கூடிய அவளை வந்து இதில் வைப்போம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்குன்னு தனியாக கதைகள் இருக்குது. நம்ம என்ன நினச்சி வேண்டியதில் கட்டினாலும் அது நடக்கும் அப்படின்னு இருக்க நிறைய பேரோட நம்பிக்கை. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மரத்தில் அவங்களோட வேண்டுதலை நினச்சி நிறைய காணிக்கைகள்லாம் கட்டியிருக்காங்க. நிறைய தொட்டிலெலாம் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தா விளங்கும். இதெல்லாம் குழந்தை இல்லாதவங்களாம் அவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி முருகனை தரிசித்து முருகனை வேண்டி கட்டியிருக்க அந்த தொட்டில் தான். நிறைய சின்ன சின்ன தொட்டில்கள் அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும். இங்கெல்லாம் நிறைய தொட்டில்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அதுக்கானது தான். இதெல்லாம் காட்டணுமா காட்டக்கூடாதா அப்படின்ற ஐடியா எனக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாது. மேலே ஏறி வந்து கீழே இருக்க கோயிலை மட்டும் தரிசிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க. இந்த கோவிலோட மெயினான பார்ட்டே இந்த வேல் தான். அரோஹரா அரோஹரா. தம்பி கையால கொஞ்சம் ஊத்தி அரோஹரா 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 கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய Yeah.
இப்போது கதிர்காம ஏழுமலைக்கு வந்து எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு எல்லா பூஜைகளையும் கலந்துட்டு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கதிர்காம ஏழு மலை உச்சியில் வந்து இந்த ஒரு விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ இந்த டைமில் வந்து ரொம்ப திருவிழா சீசன் அப்படின்றதால நிறைய பேர் நிறைய ஊர்கள்லேருந்து மக்கள்லாம் வந்திருப்பாங்க. இந்த மக்கள்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இப்போவே கிட்டத்தட்ட 6:30 மாதிரி ஆகுது. நாங்கள் கீழே இறங்கும்போது இருட்டிடும். கீழே போக மட்டும் நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் இப்போயே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே நான் கதிர்காமத்தில் வந்ததுலேருந்து தண்ணீர் பந்தல் செஞ்சதுலேருந்து இப்போ ஏழுமலை ஏறினது அப்படின்னு நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் ஆஃப் நம்ம சேனலில் இது தவிர நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம சேனலுக்கு நீங்கள்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை.